வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். ஆக்சுவலி ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துட்டு நிறைய குழந்தைங்க இப்ப சமீபத்தில் கிளினிக் வந்தாங்க. அப்பதான் நான் பார்க்கும்போது இக்தயோசஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன், ஆக்சுவலி ICTHYOSIS இக்தயோசஸ் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இக்தயோசஸ் என்னன்னாக்க, இங்க வா செல்லக்குட்டி போயிடாது, இங்க இந்த உட்காந்து காமா மணியில உட்காந்துக்கோ. இக்தயோசஸ் வந்து என்னன்னாக்க, வருஷத்துக்கு 16,000 குழந்தைகள் அதனால பாதிக்கப்படுறாங்க. ஆன்டி இப்ப போட்டோ எடுக்க போறேன். அந்த இக்தயோசஸ் வந்துட்டு இந்த கால் மட்டும் காமிடா, ஆக்சுவலி இங்க கிட்ட வந்துக்காங்க. இரடி சொல்லும் போட்டோ எடுத்துக்கிறேன், இங்க பாருங்க. ஆக்சுவலி இவனுக்கு இப்ப 1 month ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நான் இதை காமிக்கிறேன். இது வந்துட்டு இந்த தோல் வந்து ட்ரையா இருக்குல்ல, இந்த மாதிரி அரிச்சு சொரிஞ்சிருவாங்க. இந்த கால் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்படி காமிடா, இந்த குழந்தையோட கால் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த கால் பாருங்களேன், இக்தயோசிஸ் குழந்தைங்களுக்கு கால் இப்படிதான் இருக்கும். இந்த ரேகைகள்லாம் அழிஞ்சு, ஆக்சுவலி இப்ப அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மந்த் நான் எடுக்க வச்சுட்டேன். இந்த கை பாருங்களேன், இந்த கை வந்து ரேகை இல்லாம இருக்கு பாருங்க. இந்த குழந்தையோட கை வந்து இறுதி செல்லும் ஒரு நிமிஷம், கை வந்து ரேகை இல்லாம இருக்குல்ல. இந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ஸ்கின் வந்து இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் வந்துட்டு குழந்தைங்களுக்கு 16,000 பேர் வருஷத்துக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க. அதை வந்து ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லிடுறாங்க, சிலர் எக்ஸிமான்னு சொல்றாங்க, சில சோரியாசிஸ் ஒரு டைப்னு லேபிள் பண்றாங்க. இது அதெல்லாம் கிடையாது, இது வந்து இக்தயோசிஸ். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. நிறைய குழந்தைங்களுக்கு இதனால அஃபெக்ட் ஆகுறது இல்லாம இதுதான் தெரியாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு என்கிட்ட வராங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவன் ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டான். நான் ஒரு சிம்பிள் டிப் சொல்றேன், நீங்க முன்னாடி நீங்க வந்துட்டு வீட்டுல பண்ணக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் இருக்கும் எப்சாம் சால்ட், EPSOMSALT எப்சாம் சால்ட்னு சொன்னீங்கன்னா எல்லா மெடிக்கல்லயும் இருக்கும். மெக்னீசியம் சல்பேட் தான், அது வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன், இது வந்து எனக்கு லெனின் தான் சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் டீச்சிங் மீ. ஆக்சுவலி ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டல் தான் அவங்க எங்க மதர் இன்லா எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. ஸ்வீடன் பீப்புள்ஸ் வந்து, ஸ்வீடன் டாக்டர்ஸ் வந்து இது அப்ப யூஸ் பண்ணிருக்காங்க. இது 99% நம்ம யாருக்குமே இந்தியன்ஸ்க்கு தெரியாத விஷயம் தான். என்னன்னா ஒரு ஆர்டிக்கல்ல வந்துட்டு அது நான் படிக்கவும் செஞ்சிருக்கேன். ஒரு 15-16 வயசுல வந்து ஒருத்தவங்களுக்கு இதேமே காலில் அரிப்பு, ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ரொம்ப வந்து அவங்களுக்கு அந்த தோல் பிரச்சனை இருந்துட்டே இருந்திருக்கு, ஸ்கின் வந்து ரொம்ப திக்கா இருந்திருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 1 liter தண்ணிக்கு 1 spoon, 2 liter தண்ணிக்கு 2 spoon சூடான தண்ணியில அந்த எப்சாம் சால்ட் போட்டுட்டு காலை அதுல டிப் பண்ணி வச்சுட்டு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பக்கெட் தண்ணியில 1 spoon போட்டு குளிக்கணும். அது மாதிரி குளிச்சுட்டே வரும்போது அவங்க ஸ்கின் வந்து மிருதுவாயி சாஃப்ட் ஆயிரும், இந்த அரிப்பு, இந்த ட்ரைனஸ், இந்த இச்சிங் எல்லாம் சரியாயிரும். இவங்க என்ன பண்ணிருக்காரு, அவர் 16 வயசுல ஆரம்பிச்சு அவரோட 80th வயசு வரைக்கும் இது நல்லா இருக்கு, இம்ப்ரூவ்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு பண்றோம் ஏன் பண்றோம்னே தெரியாம டெய்லி ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு ஸ்பூன், ஒரு 1 liter தண்ணியில 1 spoon போட்டு காலை நைட்ல டிப் பண்ணி வச்சுட்டு தூங்கி இருக்காரு. ஒரு அவர் அதுக்கப்புறம் அவருக்கு சுகர் வந்து, சுகருக்காண்டி காலை டெஸ்ட் பண்ண போகும்போது அவரோட 85-86 வயசுல வந்து அவரோட காலை செக் பண்ண டாக்டர் வந்து, உங்களோட கால் வந்து 20 வயசு ஒரு ஆணுக்கு எப்படி இருக்குமோ, 20 வயசுல ஒரு ஆம்பளை பையனுக்கு எப்படி ஒரு சாஃப்ட்னஸ், சுருக்கம் இல்லாம எவ்வளவு ஒரு இளமையா இருக்குமோ அவ்வளவு ஆரோக்கியமா எல்லா நரம்புகளும். வயசானவங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் நரம்பு பாதிச்சு அவங்களுக்கு நியூரைட்டிஸ் வந்து, பாதை எரிச்சல், சுகர் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா, இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. என்னன்னா இன்டைரக்டா அது வந்து உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் எடுத்திருக்கு, உடம்புல இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உடம்ப வந்து ரீஜெனரேட் பண்ணிருக்கு, உயிர்ப்பிச்சிருக்கு, புதுப்பிச்சிருக்கு, உடம்புல வந்துட்டு எந்த கிருமிகள் இல்லாம இது பண்ணிருக்கு. ஆங்கில வைத்தியத்துல வந்து பேதி மருந்துன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கொடுப்பாங்க வயிற்று குடல சுத்தம் பண்ண. இது வந்து இவங்க வந்து அவ்வளவு அழகா அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்கின் ப்ராப்ளமும் கியூர் ஆயிருக்கு. இந்த கால் இதாக இருக்கு. ஆக்சுவலி இக்தயோசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா ஹோமியோபதியில ரொம்ப வண்டர்ஃபுல் மெடிசன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க டாக்டர் கிட்ட பாக்குறதுக்கு முன்னாடி அது வந்து என்ன டிசீஸ் மூலம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாக்கணும். அதே மாதிரி ட்ரை ஸ்கின் அப்படின்னு லேபிள் பண்ணாம இது ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே சமயத்தில் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க எப்சாம் சால்ட் போட்டு அந்த தண்ணியில வந்துட்டு காலை டிப் பண்ணி அந்த மாதிரி வச்சிருக்கும் போது அரிப்பு சரியாயிரும். ஹீலிங் பயங்கரமான ஒரு ஹீலர், அது மருந்து கொடுத்து அதை சரி பண்றதை விட இது ரொம்ப ஃபாஸ்டா சரி பண்ணும், ஸ்கின்னை சாஃப்ட் ஆகும். நம்ம சும்மாவே சுகர் பேஷண்ட்ஸ், வயசானவங்க, அப்புறம் காலில் வெடிப்பு இருக்கவங்க, பித்த வெடிப்பு இருக்கவங்க, நீங்க எல்லாருமே எந்த வயசுனாலும், நான் கூட அதை டெய்லி பண்ணுவேன், பெடிக்யூர்ல
எல்லா பியூட்டி பார்லர்லயும் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பெடிக்யூர் பண்ணாம, நீங்க எதுவுமே பண்ணாம வீட்டுல டெய்லி ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு ஸ்பூன் போட்டு வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே நைட்ல அதை காலை வச்சுட்டு படுத்தீங்கன்னா உங்களோட 80வது வயசுல நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க, எல்லாருமே எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க கால் சாஃப்டா இருக்கும், உடம்புல இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் எடுத்துடும், உடல் ஆரோக்கியமா இருக்கும், இளமையா இருக்கலாம், காலில் வெடிப்பு இருக்காது, கிளீனா சுத்தமாயிரும். இதுதான் 99% ஆஃப் பியூட்டி பார்லர்ல யூஸ் பண்ணுவாங்க, கால் இருக்கிற அந்த கிளீன் பண்றதுக்கு, பெடிக்யூர் பண்றதுக்கு. நன்றி.